மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. மைனஸோட போட்டா போட்டு சாப்பிடல ஒரு நாள் ஆச்சு, ஒரு போயிட்டு போகலாம். மெயின் மேட்ரு இதில் இந்த இதில் இருக்க இந்த ஒரிஜினாலிட்டியான மசாலா தான். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி காஜாபேட்டையில் பார்பிக்யூ ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக திருச்சியில் நம்மளோட கால்படாத ஏரியாவில் இது ஒன்று. இங்கே ஏதாவது பெஸ்டான ஷாப்ஸ் கிடைக்குமோன்னு சொல்லி தொலைகிட்டு இருந்தப்போ நம்ம கிச்சன் வந்து ரீசெண்டாக இங்கே பிரியாணி சாப்பிட்ருக்கான் மத்தியானம், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னான். சரி, அவன் தான் பிரியாணி சாப்பிட்டானே, நம்ம சாயங்காலம் வந்து என்ன டிசிஸ் எல்லாம் ட்ரை பண்ண சொல்லி இங்கே வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு சிக்ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரில்லு, பரோட்டா, கொத்து பரோட்டா அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு காம்பெக்டான ஷாப் தான், பட் டிசிஸ் நல்லாயிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். வாங்க டைம் எப்படி சொல்கிறேன், ஏச்சிருந்த வீடியோ. எங்கள் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சரான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா, இஸ் நார்மல் சிக்கன் ஷவர் வாங்கியிருக்கு. இது வந்து பரோட்டா நல்லா பெரிய பெரிய சைஸ் பரோட்டாவாக இருக்குது. சிக்கன் ரைஸ் நல்ல குவான்டிட்டி வைஸ் நிறையா இருக்குங்க. பெப்பர் சிக்கன், சிஸ்லர் சிக்கன், அந்த புகை வந்துருக்கும் நீங்கள் மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்களேன். மசாலா சூப்பில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வா. ஆஹா, மசாலாஸ் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. லைக் அந்த ஒரு அரைச்ச மசாலா இருக்குங்கள, லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு. நான் கொஞ்சம் இதை வந்து ஆற விட்டுட்டோம். நாங்கள் சூடாக சாப்பிட்றோம் அப்படின்னா இதோட ஃபீல் வேறு லெவலில் வந்துருக்கும். தென் இதுக்கு மைனஸ் இருக்குது, கிரில்ச்சனுக்கு மைனஸ் இல்லாமல் சாப்பிட்ருக்கோம் என்னையாது. வா, அப்படியே போட்டு விட்டு போவோம். வேறவளோ இருக்குங்க. ஆக்சுவலாக மெயின் மேட்ரு இதில் இந்த இதில் இருக்க இந்த ஒரிஜினாலிட்டியான மசாலா தான், அதுதான் நல்ல ஹைப் கொடுக்குது இதுக்கு. மெயின் மைனஸ் சூப்பராக இருக்குது, செம மேட்ச் கொடுக்குது இதுக்கு. எங்கே போகலாம் அப்படின்னா ஷவர்மாஸ், செம்ம குவான்டிட்டி ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டே இருக்காரு. ப்ரோ போதுமா அப்படின்னாரு, போதுமாவா ப்ரோ இதுவே பாருங்க ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் தான் அவர் நிப்பாட்டினார். அந்த லெவலில் இருக்குது பாருங்க, அப்படியே உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ்லாம் வெளில வந்துருச்சு, அந்த பேப்பர்லேருந்து கூப்பு சுட்டு வெளில ஒடியா வந்துட்டுருக்கு. இதெல்லாம் சவரமான சாப்பிட்டு ரொம்ப நாள் அதாவது நினைக்கிறேன் நான். வா பாருங்க, அப்படியே மைனஸ் அப்படியே தெரிக்குது வெளியில. ஆஹா, மைனஸு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க. வா, எஸ் வா, மோர் தென் சிக்கன் ஸ்டஃப்பு எனக்கு இந்த மைனஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, எஸ் மைனஸ் நாக்கில் எப்படியே ட்ரூல் ஆகுது. யா, டெல்லி செம்ம ஒருத்தா இருக்கு. பஸ்ஸு ட்ரை பண்ண ரெண்டுமே வேறு லெவல் ஒருத்து. பரோட்டாஸ் ஒரு பரோட்டா, ரெண்டு பரோட்டா எடுத்து வச்சுக்கலாம்.
அப்படி பிச்சு விட்டு பெப்பர் சிக்கன் கிரேவி கொடுத்தாங்க நமக்கு. இது வந்து இவங்க சாப்பிட நல்லா இருக்குமா? பாருங்க இந்த பரோட்டாவை அப்படியே போட்டு விட்டு லைட்டா கிரேவி சூப்பராக இருக்கு. பட் ரொம்ப அதிகமான பெப்பர் ஃப்ளேவர்லாம் இல்லை, ஒரு நார்மலான பெப்பர் ஃப்ளேவர் தான். பட் அந்த ஒரு மசாலாஸ் அவங்க ஆட் பண்ணிக்க ரொம்ப சூப்பராக லைக் நான் இதுலேயுமே சொன்னேன் மசாலா சூப்பராக இருக்குன்னு. ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் பெப்பர் சிக்கன் பண்ணால் எந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பீசஸ் பாருங்கள் பாருங்கள், செம்ம டென்டரான பீசஸ் எல்லாமே. வா நல்ல ஒரு வீட்டில் பண்ணுற ஒரு சிக்கன் கிரேவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பர் மேம். இதில் இன்னும் கொஞ்சம் பெப்பர் இருந்துதான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். லைக் அந்த பெப்பருக்கான டாமினன்ட் சூப்பராக இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மசாலா சோட டாமினன் அதிகமாக இருக்குது. சத்து உள்ள வச்சு லைட்டாக மைனஸோட போட்டால் போட்டு சாப்பிடல ஒரு நாள் ஆச்சு. அப்படியே போயிட்டு போகலாம். இந்த பொருளை அவங்க குருமா ஒன்று எடுத்துறாங்க மேலே ஊற்றி விட்டு. சிக்கன் குருமா இது, இல்லை கெட்டியான ஒரு குருமா. நல்ல ஒரு ஃப்ளேவர்லாம் குருமா சட்டிலாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது அந்த குருமாவில், மற்றபடி காரம்லாம் அதிகமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃப்ளேவர் ரைஸ் வாங்கும். ரைஸ் குவான்டிட்டி வந்து பாருங்கள், சூப்பர் குட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. லைக் நாங்கள் லைட்டாக ஆற விட்டுட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா, இருந்தாலும் கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. லைக் இப்போலாம் ரைஸ் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா கடையிலையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு அந்த ரைஸில் வந்து ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஃப்ளேவரே இல்லாமல் நம்ம அந்த நம்ம போடுற அந்த இன்க்ரீடியன்ஸுக்கான ஒரு டச்சே இல்லாமல் போயிடுச்சு. பட் இந்த ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுக்கான டச் நல்லாவே இருக்குது. அந்த ரைஸோடு நல்லா ஆப்டாக இருக்குது அந்த இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் பாருங்களேன் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் ரைஸ் நீங்கள் பார்க்க முடியாது, ஃபுல்லாகவே ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்குது. வா பரவாயில்ல, நல்ல ஒரு கடை தான் நம்ம கிச்சா கிருஷ்ணா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். சூப்பராக இருக்குது. பேசுகிறேன் கூட அவ்வளோ சிக்கன் பீஸஸ் இருக்கு வாயில் சஃபிஷியன்டான அந்த சிக்கன் பீஸ் போட்டுருவாங்க. எவ்ரி பைட்டே நம்ம சிக்கன் பீஸ் ட்ரை பண்ண முடியுது, சூப்பராக இருக்குங்க. தென் நம்ம கூட அந்த குமார் கொத்து போட்டா இல்லை, இது வந்து வந்துருச்சு நான் கூட சாப்பிடலான்னு இருந்தேன், பின்னாடி கடை வந்துருக்கான் பாருங்களேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்கு, நல்லாயிருக்கு. நீங்கள் கேட்குறீங்கல்ல அவனை பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, அவன் தான் இன்னும் பார்க்க வச்சு பசு சாப்பிட்றான். தென் முட்டை பரோட்டா எடுத்துடலாம். முட்டை பரோட்டா ஷவர்மா இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம கிடைக்க தரமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவன்லி ஃபீலாக இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. சூப்பரான குத்து பரோட்டா. எனக்கு குருமா வந்து ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை, ஆல்ரெடி குருமாலாம் நிறையா ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு ஒரு கெட்டியான ஒரு கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. தென் அந்த முட்டையோட வாசமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதில். எஸ் நம்ம வந்து இந்த முட்டையை மிஸ் பண்ணல, முட்டையோடு சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி கச்சினா ஒரு ரெண்டு முட்டை தான் போட்டார், ரெண்டு போட்டா போட்டார், பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. இது குருமாவோ சைட்ஸ் எதுவுமே தேவையில்ல, சூப்பராக இருக்குது. இது இன்றைக்கி கலக்கியை போட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம். நான் கலக்கினா கலக்கி போட்டு கடைக்குட்டி சிங்கம் கலக்கி வந்துட்டார் லைட்டாக அப்படியே வேக போட்டு விட்டு. வா ஓஹோ பா நல்லா கொதிக்குதுங்க. புரிஞ்சு செஞ்சிட்டாங்க நீங்கள் வச்சு ட்ரை பண்ண எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் வேறு என்ன ப்ரோஸ் காமிச்சிருக்குங்க தான் எண்டில் வந்து சொல்கிறேன், அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. டூட்ஸ் டைம் முடிஞ்சு. ஆக்சுவலாக வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவங்களோட கிரில் சூப்பராக இருந்தது. தென் அந்த அவங்க ஷவர்மாவில் யூஸ் பண்ணி அந்த மைனஸ் அல்டிமேட்டாக அந்த ஃப்ளேவர் வைஸ் கிரில் என்ன அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டி இருந்தது. அந்த மசாலாஸ் அவங்களே ஓனாக மேக் பண்ணுறாங்களா அதை
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த மசாலாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறனால என்னமோ ஒரு ரியாலிட்டியான ஒரு ஃப்ளேவர் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. தென் ரைஸ், அதுவுமே ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு ரைஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. தென் பரோட்டாஸ், பெப்பர் சிக்கனில் வந்து பெப்பர் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அவ்வளோதான். ஏன்னா வந்து அவங்க மதியானம் பண்ணிடுவாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ நான் மதியானம் நம்ம சாப்பிட்ணுமா அந்த ஃப்ளேவர் நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். இவங்கள்ட்ட இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பிரியாணி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் பிரியாணி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன நார்மல் சிக்கன் பிரியாணி இருக்குது. இவங்க நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா வேர் ஹவுஸ்லேருந்து சென்னையில் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 200 meters இருக்கும் ஷாப்பு. தென் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சபரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே, அதாவது வேர் ஹவுஸ்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு காம்பாக்டான ஷாப் தான், பசங்களோட வந்து அட்டி போடுறது கரெக்டாக இடம் தெரியும் இல்லை, அந்த மாதிரி இடத்துல இந்த இடம் வரும் கண்டிப்பாக. ட்ரை பண்ணி எப்படிங்கிற சொல்லுங்கள். சொல்லலாம் தமிழ் ஆண்ட் அரவிந்தன்.